ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கீவியூ. இன்னைக்கு கீவியில் எங்கே போகிறோம்னா பல்லவர சந்தை போய் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஏன்னா அது ஒரு ஏ டு ஜெட் மார்க்கெட்டுங்கிறாங்க. இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நான் கரெக்டாக பல்லாவரம் போகும்போது பார்த்திங்கன்னா டைம் 2:00 மத்தியானம், ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. யாரும் அந்த டைம் போவாதீங்க. உள்ளே என்டர் ஆனோன்னா ஃபஸ்ட்டு நான் பார்த்தது என்னென்னா வகை வகையான பிளான்ஸ் பார்த்தேன். எக்கச்சக்கமான பிளான்ஸ் இருந்துச்சு. அதில் வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், அப்புறம் ஃப்ளவர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஷாப்போட இங்கே கொஞ்சம் விலை கம்மியாகவே இருந்துச்சு. அந்த பிளான்ட்லாம் வந்து ஃபுல்லாக நம்ம செக் பண்ணி பார்த்தோம், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஸ்மால் பாட்ஸில் வந்து பிளான்ட் இருந்துச்சு. அது வந்து அந்த சைஸ்க்கு மேலே க்ரோ ஆகாது, அது சின்ன சின்னதாக இருக்கும். அதை வந்து நம்ம கம்ப்யூட்டர் டேபிளில், அதுக்கப்புறமேட்டு வேறு ஏதாச்சும் டெஸ்கில் வச்சுக்கிட்டால் ரொம்ப பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற பிளான்ட்டு தான். அதோட இந்த பிளான்ட்டோட காஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப் ப்ரைஸாக கிடச்சிச்சு. ஈச் 50 ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகிடுச்சு. கொஞ்ச நாள் முன்னாடி நான் லைஃப் ஸ்டைல் ஒடிசிலாம் போய் செக் பண்ணும்போது அதோட பிளான்ட்டோட ரேட் வந்து 250-300 ருபீஸ் இருந்துச்சு. இப்போ இந்த கையில் இருக்க பிளான்ட்டு நான் ஒன்லி 50 ருபீஸ் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வேலெட்ஸ், கூலர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்மால் ஸ்மால் கேஜெட்ஸு அப்படியே லைனாக அப்படியே குப்பை மாரி அள்ளி போட்டு வந்திருக்காங்க. இதுக்கு ஃப்ரைடே மார்க்கெட்டுங்கிறதுலாம் ஏ டு ஜெட் மார்க்கெட்டுன்னு வச்சுருக்கலாம். ஏன்னா ஏ டு ஜெட் எல்லா திங்ஸும் அவைலபிளாக இருந்துச்சு. ஷர்ட் இப்போ நான் பார்க்குற ஷர்ட்டில் வந்து ஒன்லி 250 ருபீஸ் தான். நெக்ஸ்ட்டு நான் பார்த்தா பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சோஃபா செட்ஸ் பார்த்தேன். இதெல்லாம் வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கி இவங்களே ரெடி பண்ணி கவர் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ லோ பட்ஜெட்டில் இருக்கவங்க வந்து இங்கே வந்து கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்கவே எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. அப்படியே ஒரு ஃப்ரெஷ் பீஸ் மாரி ரெடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நான் பார்த்தது வந்து டபுள் பெட்டு. அதெல்லாம் வந்து புது பீஸ் இருந்துச்சு. புதுசும் இருக்குது, செகண்ட்ஸும் இருக்குது. நம்ம எது கேட்டாலும் வந்து அவங்க தராங்க. இப்போ வந்து செகண்ட் ஹேண்டை ரீஃபர்பிஷ் பண்ணி வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்துச்சு. புதுசு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஷோரூம்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா லைனாக அடுக்கி வச்சுட்டே போகிறாங்க. டக்குன்னு இப்படி எய்த்தாப்பில் திரும்பி பார்த்தோம்னா செருப்பு போட்டு வச்சுருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் உள்ளே போகிறதுனால எனக்கு சில விஷயம்லாம் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. என்னமோ கூறு போட்டு ஏலத்தில் விற்கிற மாதிரி வித்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கோழி சத்தம் கேட்டுச்சு. பார்த்தா ரெண்டு பேரும் வந்து கோழியை வாங்கி நம்மள்ட்ட காட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறமேட்டு தான் தெரிஞ்சு இங்கே கோழியும் விற்கிறாங்க போல இருக்குது. அடுத்ததாக நான் பார்த்தது பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் டேபிள். அந்த உட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்னஸ் வந்து அப்படியே வெயிட்டாக இருக்குது அந்த உட்டே. இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒன்லி 1500. 3 ட்ராஸ் வருது கீழே. ப்ளஸ் வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு கீபோர்டு வைக்கிறதுக்கான பேட் இருக்குது. ப்ளஸ் வந்து அதுக்கு லாக் இருக்குது. ஒவ்வொரு ஷாப்புக்கு ஆப்போசிட்டில் வேறு ஒரு ஷாப் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற ஷாப் வந்து ஃபுல்லாக ட்ராக் பேண்ட், டிஷர்ட்ஸ், அதுமாரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ், 150 ருபீஸ். ஸ்டாக்லாம் வந்து 200, 180, அப்புறம் ஷார்ட்ஸ்லாம் வந்து 100 ருபீஸ் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது ஃபுல்லாகவே வந்து ஒரு சீப் மார்க்கெட்டு. ஏ டு ஜெட் வந்து நம்ம சீப்பாக எடுத்துக்கலாம். ஜீன்ஸ் பேண்ட்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் செகண்ட் ஹேண்ட் மாரி இருந்துச்சு. யாருக்காச்சும் நம்ம ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு தரணும்னா இங்கேருந்து நம்ம வாங்கி கூட தரலாம். இந்த ஏசியை பார்த்தோன்னா தான் ஒன்று கேட்டேன், இந்த ஏசி ஓடாத ஏசியை வச்சுருக்கீங்கன்னு. இந்த ஓடாத ஏசியை எடுத்துக்கொண்டு போயிட்டு நம்ம புது ஏசி வாங்கும்போது கொடுத்தா 5000 தருவாங்களாம். ஆனால் இங்கே வச்சுருக்க ஏசியோட ரேட் பார்த்திங்கனா ஒன்லி 2000 ருபீஸ் தான். அப்படி கூட வாங்கி நம்ம சேல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆஃபீஸ் சேர்ஸ் பார்த்தேன். ஆஃபீஸ் சேர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒன்லி 1000 ருபீஸ் இருந்துச்சு. எல்லாமே ரீஃபர்பிஷ் தான். அதில் வந்து லைட்டாக டிங்கரிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஒரு கவர் போட்டிருக்காங்க. ஸோ பார்க்க வந்து கொஞ்சம் புதுசு மாரி இருந்துச்சு. அப்புறம் நிறையா சேர்ஸ்லாம் வந்து சைடில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அயன் ரேக்ஸ் இருந்துச்சு. இந்த மல்லிகைக்கடை சூப்பர் மார்க்கெட் அதுக்கெலாம் யூஸ் பண்ணுற ரேக்ஸு. இதுவும் விலை கம்மியாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து வுட்டன் சேர் இருந்துச்சு. இதுவும் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஒன்லி 3000 ருபீஸ் தான். நம்ம வெளிலலாம் போய் கேட்டால் கொஞ்சம் ஜாஸ்தியாக சொல்லுவாங்க. அதில் வந்து நம்ம அந்த ஸ்பாஞ்ச் வந்து நம்ம தனியாக செப்பரேட்டாக வாங்கி போட்டு கூட உட்காந்துக்கலான்னாங்க.
நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து கிட்ஸ்க்கான ஸ்மால் ஸ்மால் ட்ரெஸ்ஸஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் கிட்ஸ்க்கான டெடிஸ்லாம் பார்த்தோம். இதுவும் ரொம்ப சீப்பாக தான் இருந்துச்சு. நம்ம ஒரு ஷோரூமில் போய் வாங்கினா எதாக இருந்தாலும் ஜாஸ்தி தான். அதை கம்பேர் பண்ணும்போது இது எல்லாமே சீப் தான். நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரானிக்ஸ், எல்இடி பல்ப்ஸ், அதுக்கப்புறம் வந்து ட்ரிம்மர்ஸ், அப்புறம் ஒயர்ஸ், யூஎஸ்பி கேபிள்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு. அதுவும் ரொம்ப விலை கம்மியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அயன் பீரோல் பார்த்தோம். அது புதுசுனாங்க, ஏன்னா வந்து என்னால் நம்ப முடியல, ஏன்னா வந்து இங்கே பழசே வந்து புதுசு மாதிரி பயங்கரமாக ரெடி பண்ணுறாங்க. ஆனால் ரேட் வைஸ் வந்து 2500. நெக்ஸ்ட்டு வந்து குடம் தூக்குறதுக்கான ஒரு கேஜெட் ஒன்று பார்த்தேன். இதை வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களோ உங்கள் வீட்டில் தண்ணி வராட்டி கூட இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் மாட்டி தூக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸ்மால் ஸ்டிக் மாரி இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி நம்ம உள்ளே விட்டுட்டு இப்படி தூங்கினா அப்படியே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இடுப்பில் தூக்கி வைக்கிறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெரைட்டி வெரைட்டியாக ஸ்லிப்பர்ஸ்லாம் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னை மக்களுக்கு ரொம்ப தேவையான பொருள் இந்த வாட்டர் ட்ரம்மு. இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 600-700 ஸ்டார்டிங் ப்ரைஸில் இருக்குது. ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான சைக்கிள்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, ஸ்மால் ஸ்மாலாக இருந்துச்சு. ரேட் கேட்டதுக்கு சொல்ல மாட்டேன்ட்டாங்க, ஏன்னா நான் வீடியோ எடுக்கிறதுனால. நீங்கள் வந்து இங்கே நேரில் ரேட் கேளுங்க, ரேட் கேட்குறதோட நீங்கள் கம்மியாக கேளுங்க, கண்டிப்பாக தருவாங்க. ஏன்னா பக்கத்தில் உள்ளவங்களாம் நிறையா அதுமாரி தான் பார்கெயின் பண்ணி வாங்கிட்டு போனாங்க. நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க சைக்கிள் ஷாப்போட இது ரொம்ப சீப்பாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா அந்த டிவி, பெரிய பெரிய டிவி, எல்சிடி டிவிலாம் வைக்கிறதுக்கான டேபிள், சோஃபா செட், எக்கச்சக்கமான பொருள் வந்து அப்படியே கொட்டி கிடக்கு. ஸ்டூல்ஸு, சேரு, பார்த்திங்கன்னா ஒரு லாஃப்ட்டு, ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லாஃப்ட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன்லி 2500 ருபீஸ் தான். அது பக்கத்துலேயே வந்து ஒரு சோஃபா இருந்துச்சு, அதோடய ப்ரைஸ் 4500 ருபீஸ் தான். ஆனால் மற்றதை கம்பேர் பண்ணும்போது 4500 இது குவாலிட்டியாக இல்லை. நீங்கள் இந்த ஃபுல் சோஃபா, நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஃபுல் சோஃபாலாம் நிறையா வச்சுருப்பாங்க, அவங்க கொஞ்சம் வந்து குவாலிட்டியாக தராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ வாட்ச் மாரியே காப்பி வாட்சஸ்லாம் வேறு வைக்கிறாங்க, சீரிஸ் 6, அதுக்கப்புறம் சாம்சங் வாட்சஸ்லாம், அதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு, லுங்கிஸ், அதுக்கப்புறம் பர்முடாஸ், அதுமாரி சீப் சீப்பாக வந்து நிறைய வச்சுருக்காங்க. ட்ரெஸ்ஸு, டிஷர்ட்ஸு, ஷார்ட்ஸு, அந்த லைன் ஃபுல்லாகவே கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எல்லாமே சீப் ரேட் தான், பார்கெயின் பண்ணணும்னு நம்மளுக்கு அவசியமே கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாருக்கும் பிடிச்ச ஷூஸ் தான். ஷூங் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து நீங்கள் தாராளமாக வந்து வாங்கலாம், ஏன்னா 250 ஸ்டார்டிங் ஆகுது. ரொம்ப லோ ப்ரைஸாக இருந்துச்சு, ரொம்ப குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. ஷர்ட்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் 150 ருபீஸ் தான் நான் கையில் வச்சுருக்கேன் ஷர்ட்டு. அதுவும் ரொம்ப சீப்பாக தெரிஞ்சிச்சு. நீங்கள் வந்து இங்கே வந்து ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 250 ஷூ வாங்கி போட்டால் எத்தனை நாள் வருது, சும்மா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிம் எக்யூப்மெண்ட். செகண்ட் ஹேண்டும் இருக்குது, புதுசும் இருக்குது. புதுசும் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது, சீப் ரேட்டில் கிடைக்கிது. மறக்காமல் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹோம்லேயே ஜிம் பண்ணுறவங்களாம் இந்த தாராளமாக வாங்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோல்சேலாக வந்து சோப்பு, பினாயில், அதுக்கப்புறம் பாத்ரூம் வாஷ் பண்ணுற லிக்விட்ஸ்லாம் விற்றாங்க. இதுவும் வந்து சீப்பாக தான் கிடச்சிது கம்பேர் டு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஷாப்போட. Thank you.
நான் பார்த்தது பழங்காலத்து பொருள், ஓல்டு காயின்ஸ், ஓல்டு நோட்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தது ஓல்டு டெலிஃபோன்ஸ் பார்த்தேன். இதெல்லாம் வந்து ரீஃபர்பிஷ் பண்ணி ஒர்க்கிங் கண்டிஷனில் வச்சுருக்காங்க. நீங்கள் இதை வந்து வீட்டில் வச்சா ஒரு கிளாசிக்காக இருக்கும், ஏன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது, எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு யூஸ் ஆகும், ஒரு கிளாசிக் ஃபினிஷ் நம்மளுக்கு தருது. ஹலோ துபாயா, என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? இதெல்லாம் நம்ம சுற்றி பார்த்து டைடு வரும்னு தெரிஞ்சு இடையில இடையில ஒரு ஸ்நாக் கடை வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்நாக் கடை பார்க்குறோம். அங்கே பார்த்திங்கன்னா காடை முட்டையை வந்து குழிப்பணையிற சட்டி மாரி போட்டு அதில் வந்து ஃப்ரை பண்ணி சம்திங் அந்த மாயினீஸ் அதெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. நான் அதை சாப்பிட்டு பார்க்கல, நிறைய பேர் சாப்பிட்டு பார்த்தவங்க நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. இந்த கேஜெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அள்ளி கொட்டி வச்சுருக்காங்க. ப்ளூடூத் ஸ்பீக்கர், ட்ரைபாடு, கண்ணா பின்னு எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னே தெரில, அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. ஸ்லிப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மலை மாரி போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம வீடை வந்து டெக்கரேட் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பழசுலாம் கிடையாது, எல்லாமே புதுசு தான். இது வந்து 20-30 ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் ஆகி ஒரு 1000 ருபீஸ் வரையும் இருக்குது உங்கள்கிட்ட அவைலபிளாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கத்தி, எலி பிடிக்கிற ட்ராப்பு, எண்ணெய் சட்டி, பணியார சட்டி, குண்டான், ஸ்பூனு, டம்ளர், எல்லா விதமான ஐட்டம்ஸும் இருக்குது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா வெயிட்டு அப்படி கல் மாரி இருக்குது. இங்கே தாராளமாக வந்து வாங்கலாம், எல்லாமே புதுசும் இருக்குது, செகண்ட்ஸும் இருக்குது. நீங்கள் எதாக இருந்தாலும் அவங்க சொல்லிவிடுவாங்க, இது புதுசு, இது யூஸ்டுன்னு அவங்க கிளியராக சொல்லிவிடுவாங்க. நீங்கள் கொஞ்சம் இந்த இடத்துல நீங்கள் நம்பிக்கையாக வாங்கிக்கலாம், ஏன்னா பொய் சொல்ல மாட்டேங்கிறாங்க, உண்மையே சொல்லிடுறாங்க 90%. அப்புறம் அருவாமனை, அதுக்கப்புறம் ஸ்பேனர்ஸு, எல்லா சைஸ் ஸ்பேனர்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மிளகா, புளி, வேர்க்கடல, பட்டாணி, இதெல்லாம் வந்து இங்கே ஹோல்சேலாக வாங்கினா இங்கே தாராளமாக வாங்கலாம். இங்கே கொஞ்சம் நல்லாவே இருக்குது, ஏன்னா இங்கே அடிக்கடி வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க, அந்த வீக்லி ஒன்ஸ் வந்து வாங்கிட்டு போகிறாங்க, அதனால இவங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விஜிடபிள்ஸும் அவைலபிளாக இருக்குது, அப்புறம் ஃப்ரூட்ஸும் அவைலபிளாக இருக்குது.
வந்து நான் ஷாக் ஆன இடமே இதுதான். உள்ளே ஒரு பெட் மார்க்கெட்டே வச்சுருக்காங்க, கோழி குஞ்செலாம் வச்சுருக்காங்க. கோழி குஞ்சு, பெரிய குஞ்சு, நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம் கலர் கலர் கோழி குஞ்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா டாக்ஸு, புறா, கருங்கோழி, அப்புறம் வந்து அதுக்கான கேஜு, ஆக்சசரிஸும் நிறையா வச்சுருக்காங்க, பெட்ஸு ஆக்சசரிஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா நாய்க்குட்டிலாம் வச்சுருக்காங்க, பொமேரியன் இருக்குது. அப்புறம் ஸ்ட்ரீட் டாக்லாம் வந்து அங்கே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, குட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம், யாராச்சும் அங்கே பிடிச்சிருந்துச்சுன்னா அங்கே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நான் பீப்புளுக்கு அட்வைஸ் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் 90% வந்து ஸ்ட்ரீட் டாக் எடுத்து வளங்க. அதை நம்ம எப்படி க்ரூம் பண்ணி வளர்க்குறதுல தான் அந்த அழகே இருக்குது. நம்ம அப்படி கேர்லெஸ்ஸாக ரோட்டில் விட்டால் எந்த நாயாக இருந்தாலும் அது கேவலமாக தான் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு, கீச் கீச்சுன்னு கத்திக்கிட்டே இருந்துச்சு. அந்த இடம் ஃபுல்லாக வந்து ஒரே பறவைங்க, நாய் சவுண்டாக இருந்தது. ஃபின்ச்சர்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சு. இந்த இடமே, இந்த மொத்த இடமே வந்து ஒரு ப்ரைஸ் கம்மியான இடம். சாப்பிட்ற பொருளை வந்து எதுவுமே குறை சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நான் இப்போ பார்த்தேன், ஸ்ட்ராபெரி கூட வாங்கி சாப்பிட்டேன், எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக வந்து விஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக, அந்த எண்டுக்கு வர வர அந்த விஜிடபிள் ஃப்ரூட்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை பார்த்தாலே தெரியுது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான பொருள் தானே. நம்ம கடைசியாக பார்த்துட்ருக்க ஷாப்பில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ரோப்ஸு, கத்தி, அப்புறம் ட்ரக்கிங்க்கு தேவையான நிறையா திங்ஸ் இருந்துச்சு. மொத்தமாக இந்த பல்லாவரத்தை பற்றி சொல்லணும்னா பல்லாவரம் ஃபார் எவர். ஹலோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பல்லாவரம் சந்தை எவ்ரி ஃப்ரைடே மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும், நீங்கள் மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நிறையா திங்ஸ் இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க, இல்லாட்டி சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். கிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.